वेलकम टू बैक टेक अनिफा चैनल इनकी नम्बर पाक वीडियो यूनिकॉन 150 BS 4 वाला कार्बोरेटर प्रॉब्लम फुला डस्ट फॉर्म टैंक डस्टा कार्बोरेटर वो इन एपी क्लीन पड़ेदा वीडियो कार्बोरेटर फुला वो अंत क्लीन पड़ो नेक्स्ट नम्बर पाकपो वैकम पिस्टन इन नरिया तेज இது மேலே வந்து டயஃப்ராம் இருக்கு இது வந்து நம்ம ஸ்லைடுன்னு சொல்வோம் கண்டிப்பாக இதை மாற்றி ஆகணும் இது வந்து ஜெட்டு மெயின் ஜெட் 115 ஸ்லோ ஜெட்டு 35 இது வந்து நீடிலோட செட்டு அது வருது ஆட்டோமைசர் அப்படின்வாங்க இது இம்பார்ட்டன்ட் இது வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணும்போது ஏர் அடிக்கும்போது பத்திரமாக எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம வந்து கார்பரேட்டரோட பாட்டம் கப்பை வந்து ப்ரஷ்ஷு நைஸ் ப்ரஷ் மூலிமா வந்து க்ளீன் பண்ணுறோம் ஆக்சுவலி இது வந்து உள்ளெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது வெளியே மட்டும் க்ளீனிங்காக அது பண்ணுறது அப்படி பண்ணும்போது அது பொலிவான தோற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காகவும் புதிய கார்பரேட்டரு கப்பு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஷைனிங் தரும் பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக பண்ணுறது அடுத்து வந்து நம்ம கார்பரேட்டர் வந்து அதே ப்ரஷ் மூலிமா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் இதோட பர்பஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வெளியே மட்டும்தான் பண்ணணும் உள் பக்கம்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ வெளியே பண்ணும்போது க்ளீனாக இருக்கும் இன்னும் உள்ள ஆழமாக பண்ணணும்னா அவங்க வேறு ப்ரஷ்ஷை கொண்டு ட்ரில்லிங் பவர் ட்ரில்லிங் மூலிமா நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் நடுவில் இருக்க பார்ட்டிக்கல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்காக போனோன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கஸ்டமரும் பார்க்கும்போது அவருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ கார்பரேட்டரும் புத்தம் புதிய தோற்றம் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அது பெட்ரோல் கெரோசின் ஆர் டீசல் கொண்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் சில பேர் தின்னர் போடுவாங்க சில பேர் கார்பரேட்டருக்குன்னு தனியாக ஸ்ப்ரே வைக்குது அதை போட்டு க்ளீன் பண்ணலாம் நிச்சயமாக வந்து ஆசிட் போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆசிட் போட்டால் அது அரிக்க தான் செய்யும் புள்ளி புள்ளியாக இருக்கும் நீங்கள் கார்பரேட்டரில் பார்த்துக்கலாம் புள்ளி புள்ளியாக அரித்த மாதிரி இருக்கும் உள் பக்கம்லாம் பட்டதுன்னா அது கார்பரேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது ஸோ ஆசிட் போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே கார்பரேட்டர் புதுசாகிடும் உள் பக்கம் நல்ல ப்ரெஷ்ஷை கொண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்ம கெரோசின் பெட்ரோல் போடுறோமோ அவ்வளோ சுத்தமாகிடும் முக்கியமாக அந்த ஏர் மிக்சிங் ஸ்க்ரூ வரும் அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அந்த பெட்ரோலை வந்து அடித்து க்ளீன் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து ஜெட்டு இது மெயின் ஜெட்டு ஸ்லோ ஜெட்டு எல்லாமே இருக்குது இதையும் கம்ப்ளீட்டாக அந்த மீதி இருக்க பெட்ரோலில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தண்ணி யூஸ் பண்ணலாம் சோப் பவுடர் போட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணுறோம் என்னடா அது தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுறாங்களேன்னு பார்க்காதீங்க உண்மையிலே வந்து தண்ணி போட்டு க்ளீன் பண்ணால் கார்பரேட்டர் சுத்தமாக தான் இருக்கும் அதில் ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அது உள்ளே இருக்க தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணணும் கம்ப்ரஸர் வசதி உள்ளவங்க மட்டும்தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம் எவ்வளோ ஒன்றாலும் தண்ணி யூஸ் பண்ணாலும் நல்லா காய வச்சு அதில் வெயிலில் வந்து காய வைக்கணும் ஏர் ட்ரையர் நல்லா ப்ரெஷரில் ஏர் கம்ப்ரஸரில் கொடுக்கணும் நல்லா ஏர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த தண்ணியில் இருக்க அந்த சால்ட்டெல்லாம் வந்து அது உள்ளேருந்து இருக்காது என்னடா எல்லாமே சோப்பு தண்ணி அதை கொண்டு யூஸ் பண்ணுறோம்னு பார்க்காதீங்க உண்மையிலே அது ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நிச்சயமாக நம்ம சோப் பவுடர் வந்து நல்லா கரைச்சிட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ணுறோம் அதனால் சோப் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே போல் நம்ம கம்ப்ரஸர் கொண்டு அதை வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த சோப்பில் இருக்க சுண்ணாம்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படியே போனாலும் நம்ம ப்ரெஷர் கொண்டு அதை ஏர் அடித்து நம்ம க்ளீன் பண்ணலாம் உங்களுக்கு இதில் ஒரு டவுட்டு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப கார்பரேட்டரை வந்து பெட்ரோல் அல்லது டீசல் கெரோசின் வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏர் நல்ல ப்ரெஷரில் அடித்து அதை க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வெயிலில் ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் Thank you.
பழைய கார்பெட்டர் தான், இப்போ புதிய பொலிவான தோற்றத்தோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது. இது கஸ்டமர் பார்த்தார்னா கண்டிப்பாக புது கார்பெட்டரா அப்படின்னு தான் பார்க்க தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா பைக் டெக் அனிஃபா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்புங்க. இதில் எதனா தவறு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அனிஃபா. தேங்க்யூ.